ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 10th இங்கிலீஷில் 1 mark கொஸ்டினில் எப்படி 14 out of 14 ஸ்கோர் பண்ணுறதுன்ற ஒரு டிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு தயவு செஞ்சு ஒரு லைக் போட்டுக்கோங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இது மாதிரி பல வீடியோஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். அண்ட் மறக்காமல் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். லிங்க் வந்து வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இப்போது இங்கிலீஷ் பொறுத்தவரை மற்ற எல்லா கான்செப்டுமே தரவாக இருப்பீங்க. பேராகிராஃப் படிச்சிடலாம், அப்ரிசியேஷன் படிச்சிடலாம், ஈவன் கிராமரில் கூட ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். அதுவும் முக்கியமாக நம்ம சென்டம் எய்ம் பண்ணி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 1 mark எவ்வளோ படித்தாலும் எவ்வளோ ப்ரிப்பேர் பண்ணாலும் ஏன் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் யோசிக்கக்கூடியவங்க இருப்பீங்க. அவங்களுக்காக தான் பர்டிகுலராக இந்த வீடியோ. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் ஒரு ஐடியா கிடைக்கும், எப்படி நாம இந்த 1 mark கொஸ்டின்ல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ நமக்கு பார்ட் 1 தானே இந்த 1 mark கொஸ்டின் கேட்குறாங்க. பார்ட் 1 14 into 1 14 marks. ஸோ டோட்டலாக நமக்கு 14 1 mark கொஸ்டின்ஸ் வந்து இந்த 10th இங்கிலீஷில் கேட்குறாங்க. இதில் என்னென்ன கான்செப்ட்லாம் கேட்குறாங்க? கொஸ்டின் நம்பர் 1 to 3 வரைக்கும் சினானிம்ஸ் கேட்குறாங்க. தென் கொஸ்டின் நம்பர் 4 to 6 வரைக்கும் ஆன்டனிம்ஸ் கேட்குறாங்க. தென் கொஸ்டின் நம்பர் 7 to 14 வரைக்கும் வெக்காபுலரி கான்செப்ட்ஸும் கிராமர் கான்செப்டும் கேட்குறாங்க. இதில் வெக்காபுலரி கான்செப்ட்னு பார்த்தீங்கன்னா அப்ரிவேஷன் கேட்குறாங்க, அஃபிக்சஸ் கேட்குறாங்க, காம்பவுண்ட் வேர்ட்ஸ் கேட்குறாங்க, ஃப்ரேசல் வேர்ப் கேட்குறாங்க. இந்த 4 கான்செப்ட் தான் பப்ளிக் எக்ஸாமில் கேட்கக்கூடியதாக இருக்குது. அதே போல் நீங்கள் மேக்ஸிமம் எந்த ஃபுல் போர்ஷன் கொஸ்டினை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலும் இந்த 4 கான்செப்ட் தான் இருக்கும் வெக்காபுலரியில். பட் ஏதாவது ஒரு சில டிஸ்ட்ரிக்டினுடைய கொஸ்டின் நம்ம எடுத்து பார்த்தோன்னா ரேராக இந்த ஒரு கான்செப்ட் கேட்பாங்க, இடியம். பட் இது இதுவரைக்கும் எந்த பப்ளிக்லையும் கேட்டதில்லை, ஹாஃப் இயர்லி குவார்டர்லாம் கேட்டது கிடையாது. ஏதாவது 1-2 டிஸ்ட்ரிக்ட் கொஸ்டின்ஸில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடியம்ன்ற கான்செப்ட் வந்து கேட்குறாங்க. ஓகே, இது வந்து நமக்கு வெக்காபுலரியில் கேட்கக்கூடியது. 1 mark கிராமரில் நமக்கு என்னென்ன டாபிக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிங்குலர் ப்ளூரல் இருக்குது, தென் டென்சஸ் இருக்குது, லிங்கர்ஸ் இருக்குது, ப்ரபோசிஷன் ஆர் ஃப்ரேசல் ப்ரபோசிஷன், இந்த 4 கான்செப்ட் தான் மேக்ஸிமம் பப்ளிக் எக்ஸாம் எல்லாத்துலேயுமே நமக்கு கேட்கக்கூடியது. இதை தாண்டி நமக்கு வேறு எந்த டாப்பிக்கும் கேட்கறது இல்லை. பட் ஏதாவது ஒரு சில டிஸ்ட்ரிக் கொஸ்டினை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து நமக்கு இந்த மோடல் வேர்புன்றதும் ஆர்டிகிள்ஸும் கேட்குறாங்க. இந்த 2 கான்செப்ட் எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க. பட் பப்ளிக் எக்ஸாமில் நமக்கு என்ன பண்ணுறதில்ல, இது 4 தான் கேட்குறாங்க. இது 4 தானே நமக்கு வேறு கான்செப்ட் எதுவுமே கேட்கறது கிடையாது. ஓகே, இப்போது இந்த கான்செப்ட்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம், எப்படி ப்ரிப்பேர் பண்ணால் ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலான்றத பாருங்கள். ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ். சினானிம்ஸும் சரி ஆன்டனிம்ஸும் சரி நமக்கு ப்ரோஸ்லேருந்து மட்டும்தான் கேட்பாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ரோஸ்க்கு பின்னாலேயும் போயம்க்கு பின்னாலேயும் சப்ளிமெண்ட்ரிக்கு பின்னாலேயும் நமக்கு கிளாசரி வேர்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆனால் போயம்க்கு பின்னாலேயும் சப்ளிமெண்ட்ரிக்கு பின்னாலேயும் இருக்கக்கூடிய கிளாசரி வேர்ட்ஸ் படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சிலர் அதை படிக்க சொல்லுவாங்க, பட் அதுலேருந்து கேட்கவே மாட்டாங்க. நீங்கள் 100% அதை ஒமிட் பண்ணிடலாம். நீங்கள் படிக்க வேண்டியது ப்ரோஸில் மட்டும்தான். இந்த 7 ப்ரோஸ்லையும் இருக்கக்கூடிய இந்த கிளாசரி வேர்ட்ஸ், புக் பேக்கில் இருக்கக்கூடிய இந்த கிளாசரி வேர்ட்ஸை தரோவாக படிங்க. தரோவாக படித்தோன்னா சினானிமில் நமக்கு 2 mark வந்துடும், 3-2. ஆன்டனிம்ஸ்லேயும் அதே மாதிரி நமக்கு 3-2 mark வந்துடும். புக் பேக்கில் தான் ஆன்டனிம்ஸே கிடையாது, எதை படிக்க சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? அந்த கிளாசரி வேர்ட்ஸை தான், அந்த கிளாசரி வேர்ட்ஸ்லேருந்தால் நமக்கு ஆன்டனிமும் கேட்பாங்க. ஸோ சினானிமும் கேட்கலாம், ஆன்டனிமும் கேட்கலாம், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது.
ஸோ இப்போ இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கொஸ்டின் இதில் ஒன்று இதில் ஒன்று நமக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இன்டீரியராக கேட்பாங்க. இன்டீரியர் கொஸ்டின், இந்த இன்டீரியர் கொஸ்டினுக்கு எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்னா, இந்த வருஷம் நடந்தது, போன வருஷம் நடந்தது, இது வரைக்கும் இந்த சிலபஸில் நடந்த எல்லா கொஸ்டின் பேப்பர், டிஸ்ட்ரிக்ட் வைஸ் கொஸ்டின் பேப்பர்ஸு, குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, பப்ளிக் எக்ஸாம்னு எல்லா கொஸ்டின் பேப்பர்ஸையும் கலெக்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய இன்டீரியர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் படிச்சுக்கிறங்க. ஒன்று, ரெண்டாவது கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ்க்கு ஏதாவது ஒரு கைடு யூஸ் பண்ணுவீங்க. வே டு சக்ஸஸ், சுரா, டால்ஃபின், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கைடு கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. அந்த கைடில் இருக்கக்கூடிய இன்டீரியர் ஒன் மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே படிங்க. எப்படி படிக்கிறது? அவங்க அந்த வேர்ட்ஸையும் அந்த மீனிங்கையும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க இல்லையா, மீனிங்கெல்லாம் தயவு செஞ்சு படிக்கவே படிக்காதீங்க. அதில் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் தான் வரப்போகுதுன்ற அவசியமே கிடையாது. என்ன வேர்டு வேணாலும் இவங்க கொஸ்டின் பேப்பரில் மாற்றி கொடுக்கலாம். நீங்கள் படிக்க வேண்டியது அதனுடைய தமிழ் மீனிங், அந்த வேர்டினுடைய மீனிங் என்ன. அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த வேர்டை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மனப்பாடம் பண்ணணுன்ற தேவையில்லை. பார்த்துக்கிறங்க, ஒன்ஸ் நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கலாம். பட் அதே வேர்டு தான் கொஸ்டின் பேப்பரில் கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதுக்கு ரிலேட்டடாக வேறு ஏதாவது என்ன பண்ணலாம், அதே மீனிங் இருக்கக்கூடிய வேறு ஒரு வேர்டு கொடுப்பாங்க. அப்போ உங்களுக்கு அந்த மீனிங் தெரிஞ்சாதான் என்ன பண்ண முடியும், அந்த சினானிமையோ அந்த ஆன்டனிமையோ உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ அதனால் அதனுடைய தமிழ் மீனிங்கை தெரிஞ்சுக்கோங்க. அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸையும் கொஞ்சம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. அப்போ கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணிடலாம், சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸில் 6 out of 6 வந்து ஸ்கோர் பண்ணிட முடியும். சரியா? ஓகே, இப்போ சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் முடிஞ்சு, ரிமைனிங் இருக்கக்கூடிய கான்செப்ட்ஸ் இது எல்லாமே. இந்த கான்செப்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு புக்லையும் இது இந்த கான்செப்ட் எல்லாமே இருக்குது புக்கில். அந்த புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அதை தவிர்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், புக்கில் இல்லாமல் நீங்கள் கைடில் இருக்கக்கூடியது இல்லை நீங்கள் உங்கள் ஸ்கூலில் ஏதாவது ஒரு மெட்டீரியல் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் கொஞ்சம் நம்ம ரெஃபர் பண்ணிக்கணும். பட் புக்கில் உள்ளது ஃபஸ்ட் நம்ம படித்தே ஆகணும். ஏன்னா மேக்ஸிமம் டாபிக்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா புக்கில் உள்ளது நம்ம கேட்குறாங்க. அப்படின்றப்ப நம்ம ஃபஸ்ட்டு புக்கில் இருக்கக்கூடிய தரவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணணும்னா அது அதை தாண்டி நம்ம இன்டீரியரோ இல்லை வேறு மெட்டீரியல்ஸ்லேருந்தும் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ புக் இன்டீரியர் அந்த புக்கில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா இந்த எல்லா கான்செப்டுமே கொடுத்துருக்காங்க. அந்த புக்கில் எந்த பேஜ் நம்பரில் இருக்குதுன்றதை நான் சொல்கிறேன். ஸோ அதை அதில் போய் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இந்த அப்ரிவேஷன் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 131-133 வரைக்கும் இருக்குது. தென் அஃபிக்சஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 101. காம்பவுண்ட் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 100. ஃப்ரேசல் வேர்பு கொஸ்டின் பேஜ் நம்பர் 67, 68, தென் 167. இடியம்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 66, 67. இந்த இடியம்ஸ்லாம் வந்து புக்கில் உள்ளது மட்டும் படிங்க. மொத்தமே ஒரு 6 or 7 தான் இருக்கும் புக்கில், அது மட்டும் படிச்சிங்கனாவே போதும். இடியம்ஸ் நீங்கள் வேறு எக்ஸ்ட்ராலாம் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சிங்குலர் ப்ளூரல் பேஜ் நம்பர் 35 176 இருக்குது. இந்த சிங்குலர் ப்ளூரல் மேக்ஸிமம் நமக்கு புக்கில் உள்ளதான் கேட்குறாங்க. நீங்கள் புக்கில் உள்ளது நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. டென்சஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க புக்கிலேயே. பேஜ் நம்பர் 75-82 வரைக்கும். ஆனால் இது வரைக்கும் புக்கில் வந்து என்ன பண்ணதில்லை, கேட்டதே கிடையாது. அது வந்து மேக்ஸிமம் இந்த இஃப் க்ளோஸ் வச்சு எழுதுறது தான் கேட்குறாங்க டென்சஸ்ஸை. இந்த இஃப் க்ளோஸில் ஒரு 3 conditions இருக்கும் இல்லையா, இந்த 3 conditions வச்சு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த டென்சஸ் வந்து நமக்கு கேட்குறாங்க. இது வரைக்கும் மேக்ஸிமம் அதான் கேட்டிருக்காங்க. அப்புறம் லிங்கஸ், லிங்கஸ் வந்து நமக்கு பேஜ் நம்பர் 102-104 வரைக்கும் இருக்குது. தென் ப்ரிபோஷன், ஃப்ரேசல் ப்ரிபோஷன், இது வந்து நமக்கு பேஜ் நம்பர் 43-44 வரைக்கும். அப்புறம் மாடல்ஸ் வந்து பேஜ் நம்பர் 12. அப்புறம் ஆர்டிகிள்ஸ் வந்து பேஜ் நம்பர் 40-41. ஓகேவா? ஸோ இந்த இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் நீங்கள் புக்கில் இருக்கக்கூடியதை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நல்லா புக்கில் உள்ளது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ்க்கு நான் சொன்ன மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்கள். அந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாத்துலேயும் நம்ம கேட்டிருக்கக்கூடியது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும், நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து உங்கள் ஸ்கூலில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க, கைடு யூஸ் பண்ணுவீங்க, அதில் நிறைய நமக்கு இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதை வந்து 3வது ப்ரிஃபரன்ஸாக அதை எடுத்தும் படிச்சுக்கிறேன். சரியா? ஸோ இப்படி எல்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணிடலாம், இங்கிலீஷில் இந்த பப்ளிக் எக்ஸாமில் 14 out of 14 கண்டிப்பாக வாங்க முடியும். சின்ன நமக்கு டைம் இருக்குது, அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், முடிஞ்ச அளவுக்கு இந்த 1 mark ஏதாவது உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கொடுக்க முடிஞ்சால் கூட நான் கொடுக்குறேன். சரியா? வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்யூ.